Hi friends, welcome to Annam's Recipes. Flax seed la idli podi eppadi seiyalan paapom. Flax seed vandu indha maadhiri irukum. Idhu vandu tamil la aali vidai appdinu solluvaanga. Idhu vandu heart ku romba nalladhu. Cholesterol vandu idhu korakka koodiyadhu. Heart problem ullavanga idhu regular ah eduthukitta heart problem korayum nu solraanga. इडली पोड़ी एप्पी सेलान पाव इदुक्कु तेवयान पोरुल उलुत्तम परुप्पु अरै कप इंद आली विदै अदावदु फ्लैक्स सीड काल कप करुवेप्पिले ओरु कप अळवु इदिल एडुत्तिरुक्केन अदु अवंगवंग विरुप्पम एव्वळवु वेणालुम एडुत्तुक्कलाम सेवप्पु मिळगा ओरु 12 பூண்டு ஒரு 12 பல்லு சின்னதா தட்டி வச்சிருக்கேன் தோலோட அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் அது நான் கட்டி பெருங்காயம் எடுத்துர்க்கேன் அதனால தட்டி வச்சிருக்கேன் நீங்க தூள் பெருங்காயம் எடுத்தா 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க இது வந்து கல்லுப்பு தேவையான அளவு அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் இப்போ இந்த ஃபிளாக் சீட் பொடியை வெறும் வாணலில வறுத்துக்கணும் இது நல்ல பொரியற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா வறுபட்டுருச்சு அதாவது கலர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைட் பிரவுனா இருந்தது இல்லையா இப்போ கொஞ்சம் कलर चेंज पाती पड़ पड़ वे सतम कौन इतिक கொஞ்சமா நல்லெண்ணெய் கொஞ்சம் போடும் இதில ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயம் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில பொரிஞ்சாதான் நல்ல வாசமா இருக்கும் இப்போ இது பொரிஞ்சிருச்சு இதையும் இதோட எடுத்து போட்டுக்கலாம் அதே எண்ணெயில இந்த மிளகாய் மிளகாய் வந்து ரொம்ப வறுத்தோம்னா பொடி கருப்பாயிடும் கொஞ்சம் வறுத்தா போதும் இப்போ இதையும் வறுத்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இல்ல சும்மா டிராப் அளவு விட்டுட்டா போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் இப்போ இந்த தட்டி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு அதையும் போட்டுக்கோ இது வந்து அந்த பூண்டோட ஈரம்லாம் இல்லாதபடிக்கு நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் இந்த பூண்டை நல்லா தட்டிக்கணும் இல்லாட்டி வதக்கறச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கணும் இப்போ பூண்டும் நல்லா வறுத்தாச்சு நல்லா பிரவுன் கலரா மாறிடுச்சு பாருங்க ஏன்னா இந்த பூண்டுல ஈரம் இருந்ததுனா பொடி நம்ம ரொம்ப நாளைக்கு வெச்சுக்கோம் கெட்டு போய்டும் இப்போ இதையும் வறுத்தாச்சு இந்த பூண்டை வந்து தோலோட போட்டோம்னா பொடி வந்து நல்ல வாசமா இருக்கும் இப்போ உளுத்தம் பருப்பு வறுக்கணும் அதுக்கும் கொஞ்சமா எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்ல செவக்கற வரையில வறுத்துக்கணும் இது நல்ல செவந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்துறணும் அப்ப ரொம்ப உட்ட கறியும் அப்புற பொடி டேஸ்டா இருக்காது கருவேப்பிலை கடைசியா நல்ல கழுவி தண்ணி இல்லாம காய வச்சு வச்சுக்கணும் ஈரம் இல்லாம இத அப்படியே வறுத்துட்டு கடைசியா இந்த உப்பையும் போட்டுக்கணும் ஏன்னா உப்புல ஈரம் இருந்ததுனா பொடி வந்து கெட்டு போயிடும் கொஞ்சம் லைட்டா கருவேப்பிலையில தண்ணி இருந்ததுனா நம்ம வறுக்கறச்ச படபடன்னு சத்தம் கேக்கும் அந்த சத்தம் அடங்கற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா
இந்த உளுத்தம் பருப்பு மிளகாய் இதெல்லாம் அப்படியே ஆறற வரைக்கும் தட்டல ஒரு ப்ளேட்ல பரப்பி வச்சிரணும் இந்த கருவேப்பிலையும் அப்படியே இந்த இதிலே வச்சிரணும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து முதல்ல மிக்ஸில கருவேப்பில மிளகாய் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டறணும் கடைசியா இந்த உளுத்தம் பருப்பு ஃபிளாக்ஸ் சீடையும் போட்டுக்கணும் ஏனா அப்புறம் சரியா அரைபடாது மிளகாய் எல்லாம் இப்போ பூண்டு இந்த பெருங்காயம் அப்புறம் மிளகாய் ஃபர்ஸ்ட் இத அரைச்சுக்கலாம் மிளகாய் இதெல்லாம் அரைச்சிட்டோம் இப்போ இந்த பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் இந்த ஃபிளாக்ஸ் சீட் ரெண்டையும் போட்டுக்கோ நல்லா அரைச்சிட்டோம் உங்களுக்கு ஃபைனா வேணும்னா ஃபைனா அரைச்சுக்கங்க இல்ல கொரகொரன்னு வேணும்னா கொரகொரன்னு அரைச்சுக்கங்க இப்போ நம்மளுடைய ஃபிளாக்ஸ் சீட் இட்லி பொடி ரெடி ஆயிச்சு இத வந்து நம்ம இட்லி தோசை அது கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் பொடி தோசை கூட இத வெச்சு செஞ்சுக்கலாம் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எல்லாரும் இத செஞ்சு பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க Thank you.